ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே கிடக்கிற அருமை சகோதரிகள் இருக்கிறார்களே, பெண்கள் இங்கே வந்து நின்று கம்பீரமாக பேசி இந்த ஒலிபெருக்கியை நாங்கள் பிடித்து விட்டோம், இன்னும் நாங்கள் பல்வேறு சாதனைகளை செய்ய போகிறோம் என்றெல்லாம் சொல்லும் போது, எங்கள் மகளுக்கு, எங்கள் சகோதரிக்கு, எங்கள் குடும்பத்திலே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்திருக்கிறது, எழுச்சி வந்திருக்கிறது, உற்சாகம் வந்திருக்கிறது. இதைத்தானே தந்தை பெரியார் வாழ்நாள் முழுக்க எடுத்து சொல்லி போராடினார். புரட்சியாளர் அம்பேத்கர் இதற்காகத்தானே குரல் எழுப்பினார். அவர்கள் லட்சியம் நம்முடைய கண் முன்னாலே நிறைவேறுகிறது. இதற்கு நல்லலிங்கம் சிறப்பாக கடமையாற்றி இருக்கிறாரே என்கிற மகிழ்ச்சி எங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்தது. பரிசு பொருளை கொடுக்கிற போது கூட அவ்வளவு சிறப்பாக வந்து மேடையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் அதிலும் ஒரு சடங்காக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல, பல இடங்களிலே சால்வை போடுவதிலே கூட கையில கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு உடன்பாடு அல்ல. அந்த சால்வையை சகோதர உணர்வோடு, குடும்ப பாச உணர்வோடு, கொள்கை பாச உணர்வோடு, நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், கொள்கை குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில சால்வையை போட்டது மட்டுமல்ல, சால்வையை தூக்கி அடுத்த வினாடி வெளியில போட்டு விடுவோம், ஆனால் அறிவாயுதமாக இருக்கக்கூடிய புத்தகங்களையும் கையிலே கொடுத்து மிக சிறப்பான இலச்சினை அங்கே நம்முடைய திருமா அவர்கள் படம் தாங்கிய, உருவப்படம் தாங்கிய இந்த சிறப்பான நினைவு பரிசை கொடுத்து அதையும் முழுக்க முழுக்க நம்முடைய சகோதரர்களையே முன்னிலைப்படுத்தி கொடுக்க வைத்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அறிவியக்கம், பகுத்தறிவு இயக்கம், தன்மான இயக்கம், திராவிட இயக்கம், அருமை சகோதரிகளுக்கு, அடித்தட்டிலே இருக்கிற பெண்களுக்கு, எப்படி சாதிகளாலே பிறந்து பிரிந்து கிடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் இன்னைக்கு உரிமை பெற்று எழுந்து நின்று சமநிலை காண வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதே போலத்தான் தோழர்களே, அதை விட கொடுமையாக அவர்களாவது ஒரு சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லலாம், ஆனால் பெண்கள் என்று சொன்னால் அது பார்ப்பன சமுதாயத்திலே பிறந்திருந்தாலும் சரி, மற்ற சமுதாயத்திலே இருந்தாலும் சரி, இன்றைக்கும் கூட அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய சூழலில் பெண்களின் அடிமை தலையை உடைத்தவர் பெரியார். எனவேதான் இங்கே எப்படி பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு சிறப்பு செய்தீர்களோ, அதே மாதிரி இதே சென்னை மாநகரிலே ஈவேராவாக இருந்தவரை, ஈவே ராமசாமியாக இருந்தவரை, நீங்கள் ஈவேரா என்கிற அந்த மூன்றெழுத்துக்காரர் அல்ல, அதற்கு மாறாக எங்களுக்கெல்லாம் நீங்கள் தந்தை என்று சொல்லி தந்தை பெரியார் என்கிற மகத்தான அந்த விருதினை அருமை சகோதரிகள் உங்களை போன்றவர்கள் வழங்கினார்கள். அதனுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் நல்லலிங்கம் உங்களை எல்லாம் அழைத்து இந்த சிறப்பை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதிலே கூட மைய பொருள் என்ன? மனுதர்ம சாஸ்திரத்தை இங்கே நாம் மொழிபெயர்த்து வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்து இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, செப்டம்பர் திங்கள் 27ஆம் தேதி ஸ்வீடன் நாட்டிலே இருக்கக்கூடிய ஐரோப்பிய பெரியாரிய உணர்வாளர்கள் நடத்தக்கூடிய கூட்டம், அந்த கூட்டத்திலே நம்முடைய எழுச்சி தமிழர்கள் உரையாற்றினார்கள் காணொலி மூலமாக. அந்த பேச்சை மற்ற செய்திகள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சில செய்திகளை இருட்டடிப்பு செய்துவிட்டு திருமா பெண்களை கேவலப்படுத்தி விட்டார், திருமா பெண்களை கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்கிறார்களே, அட கபோதிகளே, குருடர்களே, அவர் அவருடைய தாயாரை எந்த அளவிற்கு நேசிக்கிறாரோ, அன்பு காட்டுகிறாரோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும், எல்லா சமுதாயத்து பெண்களையும் சேர்த்து சொல்கிறேன், கொள்கை உறவாக, சகோதரியாக, தாயாக நினைத்து மதிக்கிற, பாராட்டுகிற குணத்தை இயல்பாகவே பெற்றுவிட்ட அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் எவனாவது நம்புவானா? நம்ப மாட்டான். அவன் ஏன் அதை சொன்னா? உண்மையை எடுத்து சொன்னதாலே அவனுக்கு கோபம். என்ன உண்மையை எடுத்து சொன்னார்? மனு தர்ம சாஸ்திரம் என்கிற புத்தகம் இருக்கிறது, மனு ஸ்மிருதி இருக்கிறது, அது பெண்களை எவ்வாறு கேவலப்படுத்துகிறது என்பதற்கு ஒரு சில செய்திகளை எடுத்து சொன்னார். உடனே துள்ளி திரிகிற எதிர்த்து கிளம்புகிறவர்கள், அதே மாதிரி அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கூட நடத்தக்கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், பெரியார் அழகாக சொல்லுவார், நம்முடைய மாநாடு என்று சொன்னால், நம்முடைய கூட்டம் என்று சொன்னால், இங்கே நல்லலிங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்களே, இதற்கு மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் நாம் செய்யணும்,
ஆனா விளம்பர வேலையை நம்முடைய எதிரிகளாக இருக்கிற பார்ப்பனர்கள் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் என்ன? மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றி அவர்கள் சொன்னார் என்ற உடனே துள்ளி திரிகிறவர்களுக்கு துள்ளி புதிக்கிறவர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இந்த ஒரு தாள் கையில வச்சிருக்க, இது யாரு நடத்துற துக்ளக் பத்திரிகை உங்களுக்கு எல்லாம் தெரியும். துக்ளக் பத்திரிகையில சோ எழுதிய கட்டுரை இன்றைக்கும் தொடர் கட்டுரையாக வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தலைப்பு ஹிந்து மகாசமுத்திரம். அவ்வளவு தமிழ் பகைவர்கள் பாருங்க, இந்துன்னு கூட சொல்ல மாட்டான், ஹிந்துவா. அப்புறம் மகா, ஏன் மாபெரும் சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டான். மகா கடல் சொன்ன புரியாத நமக்கு சமுத்திரம். என்ன கொடுமை பாருங்க, கட்டுரையுடைய தலைப்பு. அது எப்படியாவது போகட்டும். இதை எடுத்து சொல்ல வந்தனுடைய நோக்கம், இதிலே மனுதர்ம சாஸ்திரத்தை பற்றி திருமாவளவன் பேசினார் என்பதற்காக சீற்றம் கொள்ளக்கூடிய அருமை நம் சமுதாயத்தினுடைய எதிரிகளாக இருக்கிற உங்களிடம் கேட்கிறோம். இதைத்தானே உங்க சோ எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார் என்ன என்று சொன்னால், பெண்களை பற்றி மனு மிக கடுமையாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கார், உதாரணமாக நகைகள் மீது மோகம், படுக்கை போன்ற சுகங்களில் நாட்டம், மிதமிஞ்சிய உணர்வு, கோபம், துரோக சிந்தனை, அவதூறு பேசுவது ஆகியவைகள் எல்லாம் பெண்களின் இயற்கை என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. இது யார் சொல்றா? மனுஸ்மிருதி சொல்லுகிறது என்றுதான் திருமா பேசினார். உடனே குதிக்கிறார், மனுஸ்மிருதி சொல்லுகிறது என்று சோ எழுதியிருக்கிறாரு. பேச முடியுமா உங்களால? அது மட்டுமல்ல, நல்லது சொல்லலையா அப்படின்னு கேட்டா, மனுதர்ம சாஸ்திரத்திலே நல்லது சொல்லவில்லையா என்று கேட்டால் அதே அவர் சோ எழுதுகிறார். அதே சமயம் மனு பெண்களின் உயர்வையும் சொல்லி இருக்கிறார். என்னடா உயர்வு சொல்லியிருக்காரு கேட்டா, இவரே அடுத்த வரியில் எழுதுறாரு, பெண்கள் வீட்டுக்கு விளக்கு போன்றவர்கள். சரி, விளக்கு எறிகிட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. உயர்வாக சொல்லுவதிலே நமக்கு மகிழ்ச்சி தானே தவிர அதுல நமக்கு வருத்தம் இல்லை. அதுக்கு பிறகு சொல்றான் பாருங்க, பெண்கள் மகனை பெற்று தருகிறவர்கள். புள்ள வைக்கிற மிஷின் சொல்றோம் பாருங்க, அதை கூட அவன் எவ்வளவு கவனமா சொல்றான்னா, மகளை பெற்று தருகிறவர்கள் சொல்ல. ஏன்னா மகள் சொன்ன பெண்கள், மகளை சரியாக சமமாக நடத்தாதவர்கள், பெண்களை சமமாக நடத்தாதவர்கள், பொம்பளை பிள்ளைய பிள்ளையா நினைக்காதவ. அதனால ரொம்ப எச்சரிக்கையாவோ விழிப்புணர்ச்சியோடோ பெண்களை பற்றி குறிப்பிடுற போது கூட மகளை பெற்று தருகிறவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த இடத்தில அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி, இந்த மனுதர்ம சாஸ்திரத்தை திடீர் என்று இன்றைக்கு நம்முடைய திருமாவ அவர்கள் மேடையிலே வந்து நின்று இந்த மனுதர்ம சாஸ்திரத்தினுடைய இழிவுகளை எடுத்து சொல்லுகிறாரா? அல்ல தோழர்களே, 100 ஆண்டு ஆகிறது, ஆக போகிறது. இது 2021 1922 99 ஆண்டுக்கு முன்னாடி திருப்பூரிலே மாநாடு. எந்த மாநாடு? காங்கிரஸ் கட்சியின் மாநாடு. அந்த காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டிலே தந்தை பெரியார் பேசுகிறார். என்ன பேசுறாரு? தமிழர்களை இழிவு செய்யக்கூடிய, திறன் இழிவு செய்யக்கூடிய, சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றக்கூடிய, வருணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்தக்கூடிய, பெண்ணடிமைக்கு வழிகாட்டக்கூடிய ராமாயணத்தை, மகாபாரதத்தை, மனுதர்ம சாஸ்திரத்தை தீயிட்டு பொசுக்க வேண்டும் என்று அருமை தோழர்களே, காங்கிரஸ் தலைவராக இருந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டிலே திருப்பூரிலே சங்கடானம் செய்தார் என்று சொன்னால் இதற்கு தொடக்கம் இன்று அல்ல, 100 ஆண்டுக்கு முன்பு. அதற்கு பிறகு 17, 10, 27 அந்த தேதியில் அருமை தோழர்களே, நம்முடைய வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கிற வடார்காடு மாவட்டத்திலே காட்பாடியிலே ஆதி திராவிடர்கள் மாநாடு நடக்கிறது. அந்த ஆதி திராவிடர்கள் மாநாட்டிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த மனுதர்ம சாஸ்திரத்தை கொளுத்தக்கூடிய நிகழ்ச்சியை அந்த மாநாட்டிலே நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தோழர்கள் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 2 மாதத்திற்கு பிறகு 4, 12, 27 அந்த தேதியிலே அதே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற குடியாத்தம் நகரத்தில்
இது சுயமரியாதை மாநாடு முதலிலே நடந்தது ஆதி திராவிடர் மாநாடு இரண்டாவது நடந்தது சுயமரியாதை மாநாடு அந்த சுயமரியாதை மாநாட்டிலே பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி வாங்கிய காட்பாடுகிற மனு சாஸ்திரத்தை எரித்தார்களோ அதே போல பெரியார் தொண்டர்கள் அந்த மனுதர்ம சாஸ்திரத்தை எரித்தார்கள் என்கிற செய்தி பதிவிலே இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை இருக்கிறதே சட்டத்தை உருவாக்கிய சபை அந்த சபையிலே பேசுகிற போது இதே மனுதர்ம சாஸ்திரத்தை எடுத்து காட்டி இது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அனைவருக்கும் சமநீதி சொல்லக்கூடிய நூல் அல்ல என்பதை எடுத்து காட்டி அவர் சொன்னது மட்டுமல்ல தோழர்களே அதே 27ஆம் ஆண்டில் 25 டிசம்பர் தேதியிலே மகத் என்கிற மராட்டிய மண்டலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனுதர்ம சாஸ்திரத்தை தீயிட்டு எரித்து கொளுத்தக்கூடிய போராட்டத்தை அவர் நடத்தினார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் பெரியாரும் அம்பேத்கரும் கொளுத்தினால் அதற்கு ஒரு அர்த்தம் நம்ம நினைப்பார் இது இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அருமை தோழர்களே அவர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் வடலூரிலே வள்ளலார் இருந்தாரே அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட வள்ளலார் வர்ணாசிரம தர்ம முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது மனு சர்வ சாஸ்திரத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் பாம்பன் சாமிகள் அவர்களாம் யாரு திராவிடர்களா அல்லது தலித் இயக்கத்தை சார்ந்தவர்களா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களா அல்ல பேரு பாம்பன் சாமிகள் அவர் இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை எரித்து எரிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னும் சொல்ல போனால் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர் இந்து மதம் எங்கே போகிறது நக்கீரன் வெளியீடு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட வைணவ சமுதாயத்திலே பிறந்த பார்ப்பன சமுதாயத்திலே பிறந்த அவர் சொன்னார்கள் மராட்டிய மண்டலத்திலே ஜோதிராவ் புலே அவர் பேசினார் அயோத்திதாச பாண்டிதர் எதிர்த்தார் எம் சி ராஜா எதிர்த்தார் கோசாம்பி எதிர்த்தார் இன்றைக்கு நம்மூரே இருக்கக்கூடிய சத்தியவேர் முருகன் சைவ மதத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய அவர்கள் இந்த மனுதர்ம சாஸ்திரத்தை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல அறுவை தோழர்களே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அறிவார்ந்த பெண் மக்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து யார் யார் என்று சொன்னால் அந்த பட்டியலையே நான் படிக்கிறேன் தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையத்தினுடைய முனைவர் வே வசந்தி தேவி அவர்கள் தலைவராக முன்னாள் தலைவராக இருந்த அவர்கள் எழுத்தாளர் கீதா அவர்கள் அனைத்து இந்திய மாதர் சம்மேளனம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பெண்கள் ஒருங்கிணைப்பு கொடு பெண் தொழிலாளர் சங்கம் என்று ஏறத்தாழ 60 அமைப்புகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக இருந்தவர்கள் அல்லது ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நம்முடைய திருமாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் உள்ள பொருள் என்ன அந்த மனுதர்ம சாஸ்திரம் என்கிற நூல் அவ்வளவு குப்பையாக கிடக்கிறது என்பதுதானே உண்மை எல்லாரும் சொன்னாங்க இந்த புத்தகத்தை பற்றி விழாவாரியாக நிறைய பேச வேண்டும் நான் அனுலிங்கம் அவர்களும் சொன்னேன் இங்கே கூட சென்னையிலே அறிவு வழி என்கிற அமைப்பின் சார்பில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடக்கக்கூடிய காணொலி தொலைக்காட்சி இருக்கிறது அந்த தோழரிடமும் கேட்டார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிற நீங்கள் இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக காணொலியிலே பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே காணொலி கூட்டத்திலே முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தினுடைய 300 பக்கங்களையும் சிறப்பாக ஆய்வு செய்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எல்லாம் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இந்த மனுதர்ம சாஸ்திரம் எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு பெண்கள் மட்டுமல்ல அருமை தோழர்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் போர்க்கொழுப்ப வேண்டும் ஏன்னா இது சமநீ சமதர்மம் சொல்லக்கூடிய நூல் அல்ல இது மனு நீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சுந்தரம்பிள்ளை சொன்னார் இன்னைக்கு அவர் பெயரிலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமே வந்து விட்டது அவர் சொன்ன ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த புத்தகத்தில 208 பக்கம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க தாய்மார்கள் சகோதரிகள் அதே மாதிரி ஒரு பருக்க ஒரு சோறு என்னன்னு கேட்டா 379 அத்தியாய பிரிவு மனு தர்ம சாஸ்திரத்துல அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றத்தை
பிராமணன் செய்தால் அவன் தலையை மொட்டை அடிக்க வேண்டும். பெரிய கொலை குற்றம் மாதிரி ஒரு பெரிய குற்றத்தை ஒரு பாப்பா செஞ்சிட்டான்னு சொன்னா அவனை மொட்டை அடிங்கிறான். அடுத்தது சொல்றாங்க அவனை கொல்லக்கூடாது. அடுத்தது சொல்றாங்க பிராமணன் தலையை மொட்டை அடிப்பது அவனை கொல்வதற்கு சமம். சரி, அடுத்தது என்ன சொல்ற? அதே குற்றத்தை வேறொருவன் பிராமணன் அல்லாதவன் செய்திருந்தால் அவனை கொல்ல வேண்டும், சிறைச்சேதம் செய்ய வேண்டும். நமக்கு சிறைச்சேதம், சிரம்னா தலை, சேதம்னா தீர்த்துறது. ஒரு தப்ப பார்ப்பனர் அல்லாதவன் அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் செஞ்சானா அவனை கொண்டு விடு. அவனுக்கு என்னது? அவனுக்கு சிகை சேதம். சிகைனா மயிறு. அப்ப நம்முடைய சிரமம் பாப்பானுடைய சிகை ஒன்னா, நம்ம அவன் பாப்பானுடைய மயிரும் நம்ம உயிரும் ஒன்னா. ஆமான்னு சொல்லுது மனிதர்கள் சாஸ்திரம். அப்ப இது என்ன செய்யணும்? யாரெல்லாம் எதிர்க்கணும்? பெண்கள் மட்டும் போர்க்கொடி உயர்த்தினால் போதாது. வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்துகிறது. ஜாதி அமைப்பு அப்படியே இருக்கணும், படிக்க கூடாது, இன கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது. நாம் இன்றைக்கு காதல் மனத்தை வரவேற்கிறோமே, காதல் மனத்தின் மூலமாக சாதி மறுப்பு திருமணம் நடக்கும். சாதி மறுப்பு திருமணத்தின் மூலமாக, குருதி கலப்பின் மூலமாக சமத்துவத்திற்கு அது அழைப்பு விடுக்கும் என்று சொல்லுகிறோமே. இவன் என்ன சொல்ற? சகோதரி சொன்னாங்களே, யார் யார் எந்தெந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறோம், யார் யார் எந்தெந்த ஜாதியில வைப்பாட்டி கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம், அப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்வது கூட அந்த நேரத்திலே கூட ஜாதியை விட்டு விடாமல் வருடாசிரம தர்மத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த நூல் தான் மனிதரும சாஸ்திரம் என்கிற இந்த குப்பை நூல். எனவே இதை நாம் வரிக்கு வரி படிப்பது மட்டுமல்ல, தோழர்களுக்கு எடுத்து சொல்வது மட்டுமல்ல, இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். நிறைவாக ஒன்று சொல்றேன், நிறைய பேர் கேட்பாங்க, இது 2000 வருஷம் ஆகி போச்சு, இப்ப எல்லாம் யார் சார் பாக்குற? மனுனா யார பத்தி தெரியும்? மனுலயே 50 மனு வந்துட்டான், அந்த புத்தகத்திலே 50 புத்தகம் வந்துருச்சு, இதை ஏங்க நீங்க எல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நெட்ட லூஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க சில பேர். ஆனா என்ன உண்மைன்னு கேட்டா அதற்கும் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. 9/1/1917 அந்த தேதியில மும்பையிலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில திலகர் பேசுறார். திலகர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர், சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடித்தவர், ஆர் எஸ் எஸ் எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் திலகர். அவர் என்ன சொல்றாரு கேட்டா, நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு இந்து லா என்கிற இந்து சட்டம் இருக்கு இல்லையா, இந்து சட்டம் நடைமுறைக்கு வரும். இந்து சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது இந்த மனு ஸ்மிருதிகள் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் ஆதாரமாக இருக்கும். இந்த ஆதாரங்கள் அடிப்படையிலே தான் நீதிமன்றங்கள் கூட நாளைக்கு தீர்ப்பு வழங்கும் என்று எப்ப நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 17 திலகர் பேசினார். அதுதான் தொடர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய சகோதரிகள் சொன்னார்களே, நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் வழங்கி இருக்கிறது என்று சொல்லி, 1997 கோவை மாவட்டத்தில் கூழைய கவுண்டர் ஒருத்தர் இருந்தார். பாப்பம் மாங்கிற ஒரு மனைவியை அவர் திருமணம் செய்தார், பொண்ணை திருமணம் பண்ணாரு. ரெண்டு பேருக்கும் உறவு சரியில்லை, அண்ணம்மா வேண்டாம் திருமணம் வேண்டாம் வந்துட்டாங்க. வெளியிலே வந்து இன்னொரு முனுசாமி கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை இரண்டாவது கணவராக அந்த சகோதரி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது வாரிசு உரிமை கொடுப்பதற்கு பங்காளிகள் மறுக்கிறான். ஏன் மறுக்கிறான்னு சொன்னா, இந்த அம்மா இரண்டாவது கணவனுக்கு தான் அந்த குழந்தையை பெற்றாங்க, சட்டப்படி செல்லாது, சாஸ்திரப்படி செல்லாது என்று சொன்ன நேரத்திலே தோழர்களே, இது அங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்திற்கு சென்று அந்த தீர்ப்பு சரின்னு சொன்னான். அப்பீலுக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க, அது தவறுன்னு சொன்னான். உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, அங்கேயும் தவறுன்னு சொன்னாங்க. தீர்ப்பு சரியா தவறா என்பது அல்ல, தீர்ப்பிலே உள்ள வாசகம் என்ன என்று சொன்னால், இந்து சட்டம் என்ன குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இந்த தாலி இருக்கு இல்லையா, மங்கள நான் தமிழ் அழகா சொல்றோம்ல, இந்த தாலியை ஒருவன் கட்டுகிற போது அந்த தாலியோடையே கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த தாலியை கழட்டி தூக்கி கிடாசிட்டு வெளியில வந்துட்டா அந்த திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப தாலியுடைய மகத்துவத்தை, இந்து தர்மத்தை, மனுஸ்மிருதி தத்துவத்தை
போற்று தீர்ப்பிலே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னைக்கு இந்த மனிதர்மோ எங்க இருக்குன்னு கேட்கிறாங்களே, வேற எங்கேயும் போக வேண்டாம். நமக்கு ஜனாதிபதியா இருக்காருல்ல, இந்த ஜனாதிபதி பூரியில இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாரு. அண்மையில ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எல்லாரையும் மேல விட்டான். ஒரு ஜனாதிபதி போனா எப்படி இருக்கும், சும்மா ஒரு ஜட்ஜி வந்தாலே பத்து காரு பின்னாடி வருவாங்க. ஒரு நீதி ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் துணைவியாரோட அந்த கோயிலுக்கு போனாரு. படிக்கட்டிலேயே நில்லுன்னுட்டான், படிக்கட்டை தாண்டி உள்ள வராது. அவருக்கு வெட்கத்துல விதவெதிச்சு போனார். அவர் மட்டுமல்ல, அவர் துணைவியாருக்கும் சங்கடம். என்ன சொன்னாங்கன்னு சொன்ன, நீங்க என்னதான் ஜனாதிபதியா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி விரக்தியோடு வேதனையோடு கண்ணீரோடு குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில இருந்து ஒரு மெமோ அனுப்புறாரு. யாருக்கு, அந்த பூரியில இருக்கக்கூடிய கலெக்டருக்கு. எங்க ஜனாதிபதிய இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே, நியாயம்தானா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பதில் வருது, இல்ல இல்ல மனுஸ்மிருதி அடிப்படையில இந்து சட்ட அடிப்படையில யார் யார் எங்க நிக்கணும்னு ஒரு விதி இருக்கு, அந்த விதியை தான் அவங்க கடைபிடிச்சாங்க, கோயில் இருக்கிற பூசாரிகளை இதற்காக நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான்னு சொன்னா, இந்த நாட்டுல மனு சட்டம் இன்னமும் இருக்கா இல்லையா பாருங்க. சொன்னாங்களே தோழர்கள் சொல்றாங்களே, தஞ்சாவூர்ல கும்பாபிஷேகம் நடந்தது, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழ்ல கூட இல்லையா, அதுக்கு வழக்கு அதற்கு தீர்ப்பு. எப்படிப்பட்ட நிலைமை, சங்கரமடம் இருக்கிறது, சங்கரமடத்தில் அப்துல் கலாம் போனார, சங்கராச்சாரியோடு சமமா உட்கார வைத்தார்களா. இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் யாரா இருந்தாலும் வேலையே தூக்கி பிடிச்சிருக்கிறார். நம்ம முருகன், பிஜேபி முருகன், அவர் கூட அழைச்சிட்டு போங்க சங்கரமடத்துல. ஏன்னா எச்சிராஜா வீட்டுலயே அவர் உட்கார வைக்கல, காம்பவுண்டுக்கு அந்தாண்டு தனிச்சேர போட்டு அவரை உட்கார வச்சுட்டு எச்சிராஜா சோபாவில உட்கார்ந்து இருக்காரு. மனுஷன் இருக்கிறதா இல்லையா, இந்து சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா. எனவே அரவை தோழர்களே, இந்த இழிவை போக்குவதற்கு இந்த போராட்டம் இருக்கிறது. நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட மாதிரி அரவை சகோதரிகள் பெண்கள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் மீது இழிவு சுமத்தப்பட்டிருக்கிற இந்த மனுஸ்மிருதிகளை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்து ஒரு வெறுப்புணர்ச்சியை அதை தீயிட்டு கொளுத்துகிற அந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். சமத்துவ சமுதாயத்திற்கு அந்த பணிதான் வழிகாட்டக்கூடிய விழி திறக்கக்கூடிய பணியாக இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி மீண்டும் நூலாசிரியருக்கு என்னுடைய மனம் நிறைந்த கனிவான பாராட்டுக்களை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.